அது என்னமோ சொல்லுவாங்களே கோபுரத்துல இருக்கிற கலசத்துல நீங்க வாங்க வாங்க அஜி வரறங்களே வாங்க நல்ல சண்டை காட்சி मनसुपिया கண்டதையும் போட்டு நிரப்பி வைக்க ஐஸ்வரிய அம்மாவுக்கு உங்க மேல கோவமோ வெறுப்போலாம் இல்ல அவங்களுக்கு கோவமே ஏ மேல தான் அது கூட நான் இப்போ போட்டியில கலந்துக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏ மேல உள்ள கோவத்துல தான் அவங்க இப்படி எல்லாம் நடந்துட்டாங்க மத்தபடி அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கற ஆளே கிடையாது உனக்கு எவ்ளோ நல்ல மனசு பார்வதி இப்போ கூட நீ ஐஸ்வரியாவை விட்டு கொடுக்காம பேசுற அண்ணா ஐஸ்வரியாதா உன்ன புரிஞ்சிக்கல இல்லக்கா அவங்க கண்டிப்பா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க என்ன இப்போ அவங்க நான் பேசுறத கேக்குற மனநிலையில இல்ல அதனால என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க நான் பேசுறதையும் கேட்க மாட்டேங்கறாங்க பார்வதி ஏன் அப்செட்டா இருக்க நான் போட்டியில கலந்துக்கிறது ஐஸ்வரிய அம்மாவுக்கு பிடிக்கல மாமா அவங்க என்ன தப்பா நினைக்கறாங்க நான் மனசுல நினைக்கிறது ஒன்னு செய்யறது ஒன்னுன்னு ரெட்டை வேஷம் போடுறேன்னு நினைக்கறாங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கறாங்க நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா இதுக்கே ஃபீல் பண்ற போய் நராட்டி பேசி பாரு அவங்க மனசுல ஏ மேல வெறுப்பு வந்திருச்சு மாமா நான் சொல்றத கேக்குற மனநிலையில அவங்க இப்ப இல்ல அப்போ ஒன்னு பண்ணு பார்வதி சொல்லுங்க மாமா நான் என்ன பண்ணட்டும் ஐஸ்வர்யா கிட்ட நீ என்ன சொல்லணும் நினைக்கிறியோ அது ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஐஸ்வர்யாக்கு வாட்ஸ்அப் பண்ணு சரி மாமா ना इप्पवे ये मनसले रखकरदला वीडियो वा रिकॉर्ड पन्ने आँगले का अनुपे वेकरे येन्नमो पार्वती पार्वती ने वेला कारिये तालेले तू की वच्चा आड़ने इपे एन्ना अच्पार आवे वेले ये काटी टा पतिया अम्मा
உங்க கூட பிறந்தவளா நினைச்சு என் மேல அன்பு அக்கறையும் காட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் இப்போ எதிர்த்து நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அத நான் இப்ப சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன். நான் எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செய்வேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஐஸ்வர்யாமா. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு போட்டியா நிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். உண்மையாவே உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். உங்க காலத்தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐஸ்வர்யாமா. இங்க பாரு ஐஸ்வர்யா, இவ பேசுறதெல்லாம் கேட்டு நீ அப்படியே ஏமாந்துறாத. அப்பா கரெக்டா போக போட்ட. அவ ஏதோ சென்டிமெண்டா பேசி உன் மனச மாத்தி உன்னை போட்டியில இருந்து விலக வைக்கணும்னு நினைக்கிறா. அதான் அதான் இப்படி பேசுறவ நேர்ல வந்து உன் முகத்தை பார்த்து பேசிருக்கலாம்ல. இதெல்லாம் நடிப்பு ஐஸ்வர்யா, இவளை நம்பாத. புகையில கொஞ்சம் என்ன ஊத்தலாமா? கரெக்டா சொன்னீங்க கங்கா. ஏன் ஐஸ்வர்யா, நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். உன் முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்க கூட அவ ஈகோ அவளுக்கு இடம் கொடுக்கல. பாத்தியா எப்படிப்பட்டவளா இருக்கான்னு. அவ டிராமா பண்றதுல பெரிய ஆளு. அவளும் அவ அப்பனும் இப்படி டிராமா பண்ணி அழுது கண்ணீர் விட்டு அகிலாவை ஏமாத்திதான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இங்க பாரு, நீயும் இதெல்லாம் பார்த்து ஏமாந்துறாத. அகிலா மாதிரி என்ன மாதிரி தெளிவா இருக்கணும். நீ உன் மனச தைரியமா வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பார்வதி எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம விட்டது ஏன் தப்புதான். இந்த நடிப்புக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். அப்படி சொல்லு என் கிளியே. எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே மேடம். வனஜா அக்கா வா. ஐஸ்வர்யா வா. அம்மா வா. பார்வதி வா.
ஐஸ்வர்யா. வா பார்வதி. தேங்க்ஸ் மா. இந்த புக் எதுக்கு? உங்க கையில இருக்கிறது சாதாரண புக் கிடையாது. ஆதிக்கடவுர் பரம்பரையோட ஒட்டுமொத்த வரலாறு. வரலாறா? ஆதிக்கடவுர் பரம்பரையோட தோற்றம், வளர்ச்சி, சாதனை எல்லா விஷயங்களும் இந்த புக்ல இருக்கு. ஆதிக்கடவுர் வரலாறு மட்டும் இல்ல, ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸும் இருக்கு. பிசினஸ் சம்பந்தமான வழிகாட்டுதலும் இந்த புக்ல இருக்கு. என்னுடைய நேரடி வாரிசுகளான ஆதி அருணுக்கு கூட இத பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சதே இல்ல. ஆனா இப்ப அதுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களுக்கான போட்டிய இன்டர்வியூ மூலமா நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்டர்வியூ நடத்தி உங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ண போறவரு IIT professor Mr. Daniel. ஐயோ, நாளைக்கு உங்க மூணு பேருக்கும் இன்டர்வியூ. எனக்குமா? அந்த இன்டர்வியூல ஜெயிக்கணும்னா இந்த புக்கை நல்லா படிக்கணும். இதுல இருந்துதான் எல்லா கேள்விகளும் இருக்கும். மொத்த புக்கையும் படிக்கணுமா? ஐயோ, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இன்டர்வியூ என்னோட இடத்துக்கு வரதுக்கான இன்டர்வியூ. அதனால என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த புக்கை நல்லா படிச்சு நல்ல விதமா இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணி ஜெயிக்க பாருங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு 12 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஜெயந்திரன், நீங்க கிளம்பலாம். வர மேடம். வரேன் சார். ஐஸ்வர்யா, ஏன் இப்படி எப்படி நடந்து படிச்சிட்டு இருக்க? உட்கார்ந்து படி. நீ உட்காருமா? என்னாச்சு உன் மாமியாருக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? படிப்புல, அந்தஸ்துல, கௌரவத்துல எதுலயுமே பார்வதி உனக்கு சமமானவளே இல்லை.
அது அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த போட்டி எல்லாம்? அவங்களுக்கு அடுத்தது நீதானே, பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டாமா? அகிலா ஆண்டிய பத்தி உனக்கு தெரியாதுமா, எதையும் முறையா செய்யணும்னு நினைப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஐஸ்வர்யா, ஆனா பார்வதி ஒன்னும் முறையா இந்த வீட்டுக்கு மருமகளா வரலையே. அப்புறம் அவளுக்கு எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா ஆதிக்காக நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும். சரி, முதல்ல போட்டியில கலந்துக்கவே மாட்டேன்னு சொன்ன பார்வதி திடீர்னு வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி, அதை விடு. நீ கண்டிப்பா இந்த இன்டர்வியூல வின் பண்ணிடுவல்ல? என்னமா இப்படி கேக்குற? இல்ல, நீ வின் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இது அடுத்த அகிலாண்டேஸ்வரியோட போட்டி இல்லையா? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆண்டி கொடுத்த பில்டப்பை பார்த்துட்டு போட்டிய பத்தி எனக்கு கூட கொஞ்சம் ஆரம்பத்துல பயமா தான் இருந்தது. ஆனா இந்த புக்கை புரட்டி பார்த்ததும் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிட்டேன். ஜஸ்ட் 80 pages. இந்த புக்கை 1 hourல தரோவா படிச்சு எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திடுவேன். இதுல இருந்து தான் கேள்வி வரும்னு ஆண்டி சொல்லிருக்காங்க. அதனால போட்டியில ஈஸியா வின் பண்ணிடுவேன். ஒன்னும் பயப்படாத மம்மி. நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யா. இருந்தாலும் நீ அசால்ட்டா இருந்துடாத, அப்புறம் முயல் ஆமை கதையாயிட போகுது. அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஜஸ்ட் 1 hour டைம் கொடுங்க, அதுக்குள்ள இந்த புக்கை ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சிருவேன். அப்புறம் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. 1 hour போதுமா? ஓகே ஐஸ்வர்யா, இனி நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படி, கரெக்டா 1 hour கழிச்சு நான் வருவேன். சரியா? ஓகே, படி. பார்வதி, நீ எனக்கு போட்டியா? பார்க்கலாம். என்ன, இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்க போல இருக்கு? ஆமா, இது வரைக்கும் நான் கலந்துக்கிட்ட எல்லா போட்டியிலையும் வின் பண்ணிருக்கேன். அந்த வெற்றி நாளைக்கும் கண்டினியூ ஆகணும்ல? அதான். நாளைக்கு நடக்கிற இன்டர்வியூல நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணுமா? என்ன? இல்ல இசு, நீ வனஜ சித்தியோட போட்டி போடுறதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா பார்வதி அணி கூட நீ போட்டி போடணுமா? நான் பார்வதி கூட போட்டி போடலன்னு தான் சொன்னேன். அது உனக்கே நல்லா தெரியும்ல. நான் போட்டிக்கு வரல, நீங்களே நில்லுங்கன்னு சொன்ன பார்வதி திடீர்னு வந்து நானும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? தப்பு ஏன் மேல எல்லாரும்? இந்த விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. திஸ் இஸ் மை பிரஸ்டீஜ் இஷ்யூ. இவ்வளவு விட மாட்டா போல இருக்கு. ஹ
ஐயோ, இதெல்லாம் இப்ப யார் கேட்டா? அடுத்த பொறுப்புக்கு வரணும்னா கொத்து சாவிய தூக்கி கையில கொடுத்து நீ வா அப்படின்னு சொல்லணும். அத விட்டுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி புக்க தூக்கி கையில கொடுத்து படிக்கணுமா, அதுல பாஸ் பண்ணணுமா? ஐயோ ஐயோ, நினைச்சாலே எரியுது. நான் எப்படி எப்படி இதெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுவேன்? ஆண்டவா, எனக்கு மட்டும் நீ எப்பவுமே சோதனை மட்டும்தான் கொடுப்பியா? இதெல்லாம் ஒரு புக்கு. அப்படி என்ன முடியாதது இருக்கு? ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க போலாம். என்னம்மா இதுதான் ஆதிக்கடவுளின் சரித்திரம். முடிஞ்சது. அம்மா, நீங்களா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். என்ன, இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆகணும்னு அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? ஆசைக்கு என்னம்மா, அது அளவுக்கு அதிகமா தான் இருக்கு. ஆனா வழிதான் என்னன்னு தெரியல. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? அதான் பெரியத்த இன்டர்வியூ சொல்லிருக்காங்கல்ல, எப்படியாவது அதை ஜெயிச்சிடுங்க. அட நீ வேறடி, எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? எனக்கு படிக்கும் போதுல இருந்தே இங்கிலீஷ் பீரியட்னா கட்டு அடிச்சுட்டு வெளியே சுத்திட்டு இருப்பேன். இப்போ இந்த புக்க படிச்சு இத மண்டையில ஏத்தி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லி பாஸ் பண்ணனா, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. எப்படி படிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே. குடுங்க. ஈஸியான இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நிச்சயமா நீங்க இத படிச்சு மனப்பாடம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஐயோ, எங்க அத்தைக்கு கிரிமினலா யோசிக்கிறதுலாம் ஈஸி தான், ஆனா இங்கிலீஷ் மட்டும் அவங்களுக்கு மண்டையில ஏறவே ஏறாது. அவங்கள போய் மனப்பாடம் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவாங்க? முடியவே முடியாது. உமா, ஆடி என் செல்ல. அத வேணாத, அத இருந்து மாட்டல பாய் முடி. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க, நானும் இங்கிலீஷ்ல படிச்சிருவேன், மண்டையில கூட ஏத்திருவேன். ஆனா பாருங்க, கரெக்டா எக்ஸாம் நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு போட்டி நினைச்சு என் உயிரை வாங்குறாங்க. அவ்வளவுதான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல இந்த திண்ணி மூட்டை வேற என்னத்தை உருட்ட போறான்னு தெரியல. நான் எப்படி பாஸ் பண்ணி இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆகி? நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னங்க அத்தி, நாங்க இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், இப்ப திங்கிறது ரொம்ப முக்கியமா? அத்த, இது வல்லார சூப்பு. ஞாபக சக்திக்கு இதுதான் வெண்டக்கா. இது மூளை வளர்ச்சிக்கு கொஞ்சம் சூப்பு குடிச்சுக்கோங்க. இந்த வெண்டக்காவை இப்படி கடிச்சுக்கோங்க. அத்த, இந்தாங்க குடிங்க, எதுவுமே மறந்து போகாது, அப்படியே எல்லாமே ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். போட்டியில தோத்துருவீங்க. என்னதங்க பண்றது? ஏதோ எக்ஸாம்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க, எப்படியாவது பிட் அடிச்சாவது பாஸ் பண்ணிடலாம். இந்த இன்டர்வியூல நான் எப்படி பாஸ் பண்றது, எப்படி பிட் அடிக்கிறது? இருக்கிற அத்தனை கேமராவும் என்னதானே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
எல்லா கண்ணுங்களையும் சொன்னேன். அவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நான் தோத்து போனங்கிறது தான் முக்கியம். அகிலா பிளான் பண்ணி இப்படி ஒரு பரீட்சையை வச்சிருக்கா. இதாவது ஒரு குறுக்கு வழியை பிடிச்சாவது ஜெயிச்சிடணும். குறுக்கு வழியிலையாவது போய் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது போதும். உங்களுக்கு நானே ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா, சீக்கிரமா சொல்லுங்க. அது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு டெக்னிக்கலா எப்படி பிட் அடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். கொஞ்சம் இருங்க வரேன். என்னவா இருக்கும்? ஐயோ, இவ போய் இந்த வல்லார சூப் கொண்டு வந்தா இவங்க போய் என்னத்தை கொண்டு வர போறாங்கன்னு தெரியலையே. எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலையில கொட்டுங்க, எதுவும் ஏற போறதில்ல. இப்படியே ஆளாளுக்கு ஐடியாவை கொடுத்து இருக்கிற மூளையும் குழம்பிதான் போக போகுது. இவ்வளவு நேரம் படிச்சும் ஒரு வரி கூட என் மண்டையில ஏறல. கொடுங்க கொடுங்க. என்னது இது, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு பாட்டு கேட்கவா? பாட்டு கேக்குறதுக்கு இல்ல, இன்டர்வியூல பாஸ் பண்றதுக்கு. என்ன சொல்றீங்கக்கா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். ஏய், அவங்க சொல்லுவாங்கடி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இது சாதாரண இயர்போன் கிடையாது, இதுல ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஒரு இயர்போனை என் காதுல மாட்டிப்பேன். இன்டர்வியூ நடக்கும்போது நான் இந்த ரூம்ல இருப்பேன். அவங்க கேள்வி கேக்குறது இந்த இயர்போன் மூலமா எனக்கும் கேக்கும். நான் இந்த லேப்டாப்பை பார்த்து உங்களுக்கு பதில் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அது உங்க காதுல இருக்கிற இயர்போன் மூலமா உங்களுக்கும் கேக்கும். அத நீங்க கேட்டு பதில ஈஸியா சொல்லிடலாம், இன்டர்வியூல கூட பாஸ் பண்ணிடலாம். கண்மணி அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணுமே. ஆமா கண்மணி, இது வொர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு இப்ப ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. என்ன நடக்க போதோ? நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுறேன், கேக்குதானு பாரு. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது. இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 16. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. அத்தா நல்லா கேக்குதா? முடிஞ்சது, அவ்வளவுதான். சோ சிம்பிள். சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. எனக்கு இப்ப எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம். அகிலாண்டேஸ்வரி இடத்துக்கு நீங்க வந்தாதான் எங்களால ராசாத்திய பழி வாங்க முடியும். எங்களுக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க போதும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு இவ்ளோ பெரிய உதவி செய்ய போறீங்க, உங்களை நான் மறந்துடுவேனா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நல்லவங்களை எல்லாம் பழி வாங்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். வனஜாவை நம்பினோர் கைவிடப்படார். கண்மணி, எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்போ இன்டர்வியூல இந்த புக்ல இருந்து தான் கேள்வி கேட்க போறாங்க. இதுல இருக்கிற விஷயம் எல்லாம் இந்த லேப்டாப்ல எப்படி இருக்கும்? இந்த புக்ல இருக்கிற விஷயத்தை இந்த லேப்டாப்ல ஃபீட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் இதுல இருந்து கிடைச்சிரும். ஜஸ்ட் 2 மணி நேரத்துல இதுல நான் ஃபீட் பண்ணிடுவேன். சூப்பர் கண்மணி, சூப்பர். ஐயா, எங்க அத்தா அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆக போறாங்க. போதண்டி, எனக்கே கூச்சமா இருக்கு. பாருங்களேன், நீங்க வேலைய ஆரம்பிங்க.
என்னாச்சு பார்வதி? பார்வதி, ஏன் இப்படி அப்செட் ஆகுற? உன்னால முடியும், படி. படின்னு சொல்றேன்ல பார்வதி. இல்ல மாமா, அது இல்ல, என்னால முடியல மாமா. தமிழா இருந்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவேன். இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இன்னும் 12 மணி நேரம் தான் டைம் வேற இருக்கு. பார்வதி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கல்ல, அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணு. ஆமா, அண்ணன் தான் சொல்றாருல, ட்ரை பண்ணு. மாமா, இந்த இன்டர்வியூல நான் எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்காக நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா படிக்க முடியலையே, நான் என்ன பண்றது? இங்க பார் பார்வதி, நான் பேசி காட்டினா அது அப்படியே நீ மனசுல வாங்கிட்டு அதே மாதிரி மீட்டிங்ல பேசியிருக்கல்ல, அதே மாதிரிதான் நான் இப்ப படிச்சு காட்டுறேன், நீ அத மனப்பாடம் பண்ணிக்கோ. ஆமாமா, நீ முதல்ல கான்பிடண்டா இரு, கண்டிப்பா உன்னால முடியும். இங்க பார் பார்வதி, எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூல ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க, ஆன்சர் சூஸ் பண்றது தானே, ஈஸியா சொல்லிடலாமே. மாமா, எனக்கு கேள்வி என்னன்னு புரிஞ்சாதானே அதுக்கு என்ன பதில்னு சொல்ல முடியும். இந்த புக்ல எல்லாமே வருஷங்களா இருக்கு, இடங்களோட பேரு, அதுல கலந்துகிட்டவங்களோட பேரு, இப்படி புள்ளி விவரமா இருக்கு. இதெல்லாம் எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு மாமா. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா. என்ன யோசனை ராசாத்தி? இது வரலாறு புத்தகம்னு அகிலா மேடம் சொன்னாங்கல்ல, அப்படின்னா இதுல கொடுத்திருக்கிற எல்லா வருஷமும் நேரமும் சம்பவங்கள் எல்லாமே உண்மையானது தானே? ஆமா, உண்மையானது தான். நடந்த சம்பவத்தை அப்படியே கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். ஆனா இது 150 வருஷத்தோட வரலாறாச்சே, இந்த 80 பக்க புத்தகத்துல அவ்வளோ டீடைலா இருக்காதே. இந்த புக்ல இருக்கிற சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்க நிச்சயம் யாராவது இருப்பாங்க, அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கதைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஐடியாவா இருக்கு, சம்பந்தப்பட்டவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் சரிதான், இப்ப அவங்கள தேடி கண்டுபிடிக்க டைம் வேணும்ல. எனக்கு தெரிஞ்சு மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காரு, இப்ப அவருக்கு 90 வயசுக்கு மேல இருக்கும், அவரு இதுல சம்பந்தப்பட்டவர் தான். அவர்கிட்ட கேட்டா கதையா சொல்லுவாரு. அவரோட அட்ரஸ் இருக்கா? எதுக்கும் தேவைப்படுமேன்னு நான் எழுதி வச்சிருக்கேன்மா. வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஆமாப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க எல்லாம் இருங்க, நான் போய் அட்ரஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, சரியா? ஐஸ்வர்யா, இந்தா இந்த பாலை குடி. மம்மி, டின்னர் சாப்பிடுற டைம்ல எதுக்கு பால்? எனக்கு வேண்டாம். நீ இன்னைக்கு டின்னர் சாப்பிட வேண்டாம், இந்த பாலை மட்டும் குடிச்சா போதும், சரியா? என்ன அப்படி பாக்குற? டின்னர் சாப்பிட்டீனா தூக்கம் வந்துரும், அப்புறம் படிக்க முடியாது பாரு.
நல்லா தூங்கிடுவேன். அதனால இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா படி. நமக்கு போட்டி தான் ரொம்ப முக்கியம். மா, மொத்தமா 80 பேजेस இருக்கு இந்த புக்ல. நான் 70 பேजेस முடிச்சிட்டேன். இன்னும் 10 பேजेस மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் நான் 1/2 hour முடிச்சிடுவேன் மா. என்ன சொல்ற? அதுக்குள்ள 70 பேजेस முடிச்சிட்டியா? ஆமா. உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கிற 70 பேजेसல இருந்து நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க. நான் டான் 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 பதில் சொல்றேன். நிஜமா? சரி. இந்தா இத புடி. அங்க வை. அந்த புக்கை என்கிட்ட கொடு. எதில இருந்து வேணாலும் கேப்பேன். ஐஸ்வர்யா, வெரி குட். தேங்க் யூ. கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் மா. மாணிக்கையா வீடு. கதவு தட்டுங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் ஆதித்யாமா. ஆதிக்கடூர் அகிலாண்டேஸ்வரியோட பையன். ஐயா, எங்க முதலாளி ஐயா. நீங்களா? உள்ள வாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. போங்க வாங்க. வாங்க. உட்காருங்க ஐயா. ஆ, இருக்கட்டும்மா. மாணிக்கம் ஐயா. மாணிக்கம் ஐயா உள்ளதா இருக்காரு. நீங்க உட்காருங்க, நான் போய் கூட்டி வரேன். நீங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? ஐயா, இது ஆதிக்கடவுர் பரம்பரையை பத்தின புக்கு. இதுல இருக்கிற இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓ, இவரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், 1860வது வருஷம் அதிவீர பாண்டியன் அவர் தான் வணிக ஸ்தாபனம் ஆரம்பிச்சாரு. உதவியாலதான் நான் டாக்டருக்கே படிச்சேன். என்ன டாக்டருக்கு படின்னு சொல்லி ஆளாக்கி விட்டதே ஹைலாண்டேஸ்வரி மேடம் தான். இன்னைக்கு நானும் ஒரு ட்ரஸ்ட் வச்சு படிக்க முடியாதவங்களால படிக்க வைக்கிறேன்னா அதுக்கு காரணமே ஹைலாண்டேஸ்வரி மேடம் தான். அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அது எனக்கு கிடைச்ச பாக்கியங்க. Thank you.
டாக்டர். பரவாயில்லைங்க. அப்ப நாங்க வரோம் டாக்டர். பை. வரோம் சார். ஆதிக்கடவூர் சிங்கார வேளர் தான் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. தலைவரிச்ச பூஜைக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல இருந்து அம்மாவை காப்பாத்தினது இவங்க தான் குருஜி. நல்லா இருமா. அம்மாவோட விருந்தாளியா இப்ப நம்ம வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. உன் பேர் என்னம்மா? ராசாத்தி குருஜி. பார்வதி, உன்னை ராசாத்தி மாதிரி வாழ வைக்கத்தான் ஆண்டவன் இந்த ராசாத்தி அனுப்பி வச்சிருக்கான். கெட்டியா புடிச்சுக்கோ. அதிர்ஷ்டங்கிறது புதையல் மூலமா வர்றது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல மனுஷங்க கிடைக்கிறதும் தான். நீங்க சரியா சொன்னீங்க குருஜி. போட்டியில கலந்துக்கிறதுக்கு ராசாத்தி அக்கா எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. பார்வதி, இந்த ராசாத்தி உனக்கு இன்னும் நிறைய உதவி செய்வாங்க. பார்வதிங்கிற பட்டம் உயரத்துல பறக்கிறதுக்கு அதிர்ஷ்ட காத்தா வந்து சேர்ந்திருக்கிறது தான் இந்த ராசாத்தி. குருஜி, இன்னைக்கு நான் போட்டியில கலந்துக்க போறேன். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்.